சொன்னாங்கன்னா பியூட்டிஷியன்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு வேலைன்னா இதை போய் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து இந்த பிள்ளை போயிட்டு வருது எங்க போதோ எங்க வருதோ அப்பெல்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையே தரமாட்டாங்களா. ஒரு மளிகை கடை வச்சிருந்தோம், அந்த மளிகை கடை சொல்ல போனா ஒரு ரெண்டு ஆள் நிற்கலாம் மினிமம், அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து என்னுடைய ஸ்டுடியோ இருந்தது. இன்னைக்கு நான் கரூரில் ஒரு பெரிய மேக்கப் அகாடமி, ஒரு ஜுவல்லரி, காஸ்டியூம், ஒரு பியூட்டி சலூனில் தேவையான எல்லா விஷயத்தையுமே வச்சுருக்கேன். எனக்கு கீழே ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எந்த ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ணாலும் அதை நம்ம எப்படி எடுத்து பண்ணுறோம் அப்படின்ற விதத்தில் தான் இருக்குது. ஜோஷாக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வருஷம் ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோஷாக் ஸ்பீக்கர் ஒருத்தவங்களுக்கு நான் மேக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். எனக்கு பயங்கர கியூரியாசிட்டி நம்மளோட மேக்கப் எப்படி வந்திருக்கு ஸ்க்ரீனில் அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் போடுறாங்க, நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாழ்க்கையில் ஜோஷாக் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் அப்படி தான் வந்து எனக்கு அறிமுகம் ஆகுது. எனக்குள்ளே ஒரு ஆசை, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எப்படி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து எனக்குள்ளே பேசி பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கதான் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன். திஸ் இஸ் மீ சந்தியா, மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி ஃப்ரம் கரூர். எல்லாரோட வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்களை பார்த்து தான் வந்திருப்போம். ஸோ அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் என் அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருமே, நானும் அக்கா தான், ரெண்டு பெண் குழந்தைங்களை வச்சுட்டு நீ எப்படி வந்து கரை சேர்க்க போற, ஒரு பையனாக இருந்திருந்தா அவங்க குடும்பத்தை காப்பாத்திருப்பான் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே தோணலையோ என்னமோ தெரியல. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து தான் எங்களை வளர்த்தாங்க. என்னோட ஸ்கூலிங்ஸ் வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அப்படிதான் என்னோட ஸ்கூல்ஸ் நான் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே ஒரு டிகிரி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணேன். பிஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் லாக்காக அப்ளை பண்ணுறேன். எனக்கு லா கோர்ஸ் கிடைக்கல. ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ அந்த டைமில் பயங்கர டிப்ரெஸ்டாக இருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம மட்டும் அதே இடத்துலேயே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து பியூட்டிஷியன் கிளாஸுக்கான ஒரு ஆட் பார்க்குறேன். ஸோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 8 மந்த் அங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய நேட்டிவ்க்கே நான் வரேன். வந்துட்டு எனக்கு அப்போருந்தே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நம்மளோட பேர் வந்து போட்டு ஒரு ஸ்டூடியோ இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மேக்கப் சலூனோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர கனவு இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சும் போது எனக்கு போதுமான ஒரு பண வசதியோ இல்லை கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதுக்கோ என்ன சொன்னாங்கன்னா, பியூட்டிஷியன்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு வேலைன்னா இதை போய் பண்ணுவாங்க, வேற ஏதாவது பண்ணுமா, பிஎட் படிச்சு டீச்சர் ஆகலாம் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ், இதை பண்ணாதான் நல்லா சம்பாதிக்க முடியுமோ இல்லை நல்ல ஸ்டாண்ட்க்கு வர முடியுமோ அப்படி கிடையாது. எந்த ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ணாலும் அதை நம்ம எப்படி எடுத்து பண்றோம் அப்படின்ற விதத்துல தான் இருக்கு. ஸோ ஒரு பியூட்டி ப்ரொஃபஷன்ல இருக்கிறது அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் எல்லாருமே சொன்னாங்க, ஒல்லியா இருக்க, கருப்பாக இருக்க, நீயெல்லாமா அந்த ப்ரொஃபஷனுக்கு செட் ஆவா. ப்ரொஃபஷனுக்கு செட் ஆகிறதுக்கு அவங்களோட அழகோ உடல் வடிவமைப்போ அது எதுவுமே தேவை கிடையாது. அந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய பேர் அழகாக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதுக்காக நிறைய பேர், நான் ஒரு ப்ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். என்னையவே அவங்க சொன்ன மாதிரி இருக்கும், அது அழகு அப்படின்றது நம்ம பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கும் போது அந்த அழகு கண்டிப்பாக தெரியும். எல்லாருமே அழகு தான். ஸோ இப்படி இருந்தால் தான் அழகு, அப்படி இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே அவங்கள டவுன் பண்ணாதீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு இப்போ வந்து நிறைய வந்து ஜென்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு பியூட்டிஷியன் அப்படின்னா ஊர் சைட்லலாம் ஒரு பேச்சு இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த டைமில் வந்து இந்த பிள்ளை போயிட்டு வருது எங்கே போதோ எங்கே வருதோ அப்போல்லாம் வந்து பொண் மாப்பிள்ளையே தரமாட்டாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குமா, ஏன்னா வந்து இந்த பிள்ளை எங்கே போகுது எப்படி வருதுன்னு தெரியாது அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் ஆனால் இது வந்து எங்களோட ப்ரொஃபஷன், நைட் டைமில் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் எங்களோட மேக்கப்பே முடிக்க முடியும். ஸோ எங்களோட ப்ரொஃபஷன் எப்போனா எங்களோட நைட் டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ யாரையுமே வந்து தயவு செய்து டவுன் பண்ணி பேசாதீங்க. அதே மாதிரி உங்களோட குழந்தைங்களை என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதாக அதாகன்னு நம்ம போட்டு பண்ணுற ப்ரெஷரில் அவங்களுக்கு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அவங்க பேஷனை நோக்கி ஓடிட்டே இருக்கும்போது நீங்கள் கூட சேர்ந்து ஓடலாம் வேணாம், அவங்க கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணி நின்னுங்க. நீங்கள் அவங்களுக்கு தர பெரிய கான்ஃபிடென்ட்டே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட் கண்டிப்பாக அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் நிறுத்தும். இன்றைக்கி நான் கரூரில் ஒரு பெரிய மேக்கப் அகாடமி, ஒரு ஜுவல்லரி, காஸ்டியூம்,
ஒரு பியூட்டி சலூனில் தேவையான எல்லா விஷயத்தையுமே வச்சுருக்கேன். எனக்கு கீழே ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்க. என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சக்ஸஸாக நான் இதை பார்க்குறேன். ஸோ உங்களால் வந்து ரெகுலராக நீங்கள் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண முடியலை அப்படின்னா, நீங்கள் பியூட்டி கோர்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய கஷ்டம் இருக்கும். நிறைய கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேகை தூக்கிட்டு போகிறதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாதத்துக்கு வேலை பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு பத்து நாள் நீங்கள் சம்பாரித்தா நீங்கள் எவ்வளோ கிடைக்குமோ அது ஒரு நாளில் உங்களால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கு கண்டிப்பாக நல்ல ட்ரைனிங் வேணும். நான் இப்போ இருக்கிற ஸ்டேஜை பார்த்துட்டு எல்லாருமே நினைப்பாங்க, எப்போரா இந்த பொண்ணு டெய்லி போகுது வருது, ஏதோ நாலு பேர் கூட இருக்குது அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. என்னோடய ஸ்டார்டிங் பீரியடில் நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருந்தோம், ஒரு மளிகை கடை வச்சுருந்தோம். அந்த மளிகை கடை சொல்ல போனால் ஒரு ரெண்டு நாள் நிற்கலாம் மினிமம், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து என்னுடைய ஸ்டுடியோ இருந்தது. நான் ஒரு சில இடத்துல ஃபோன் பண்ணி உங்களோட ஸ்டுடியோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே ஸ்டுடியோக்கு வந்தால் இன்கேஸ் நம்மள்ட்ட புக் பண்ணாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாலு பேர் கீழே எனக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது வந்து ஒரு அகாடமி செப்பரேட்டாக வந்து ஜுவல்லரி, காஸ்ட்யூம், ரெண்டல் எல்லாமே என் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இது வந்து எனக்கு இப்போ ஜஸ்ட் இப்படி பண்ணது கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்து கரூரில் இது எல்லாம் உள்ளே வந்துட்டால் இது எல்லாமே இருக்கும், அது வந்து என்னோட இடமா தான் இருக்கணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இன்னைக்கு அது ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 லட்சம் வரைக்கும் நான் செலவு பண்ணி ஒரு ஸ்டுடியோவை வச்சுருக்கேன். இது ஃபுல்லாமே என்னோட, நான் எனக்கு காசு மேலேயோ இல்லை வேறு எது மேலேயோ எனக்கு ஆசை கண்டிப்பாக கிடையவே கிடையாது. என்னோட பேஷன், யாராவது ஒரு விஷயம் சந்தியா சூப்பர் சந்தியா நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னா அதுதான் என்னை வளர்த்து விட்டுருக்கு. யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க சூப்பர்னு சொல்கிறதுக்கு நம்ம வேறு என்ன எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். உங்களோட பேஷனை நோக்கி ஓடிட்டே இருங்க. உங்களோட பேஷன் கண்டிப்பாக உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறுத்தும். நீங்கள் இடையிலே நிறைய பிரேக் வரும், நிறைய பிரேக். நம்மளோட பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் சப்போர்ட் பண்ணாமல் போயிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை ஃபினான்ஷியலாக நமக்கு கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரும். இது எல்லாத்தையுமே தாண்டி தான் வரணும். ஒரு சக்ஸஸான நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு நிறைய கடினமான பாதைகளை தாண்டி வரும்போது தான் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உங்களோட பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஓடிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது உங்களோட லைஃப்பில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.